அந்த அளவுக்கு பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன், 3D வேற விட்டுருந்தேன். சோ நம்ம இதுல 3D கிடையாது. இருந்தாலும் ரெண்டு கேரக்டர் இருக்கு, தாமஸோட கேரக்டர். ரெண்டு கேரக்டர்ல வந்து வயசான கேரக்டர் தாத்தான்னு ஒரு கேரக்டர், அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. சோ சிம்பிளான கதை தான், ஒரு சிம்பிளான கதை. மேக்கிங் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. ஒன் டைம் வாட்ச் பண்ணுவோம். ரொம்ப பெருசா தான் சொல்லிருக்காங்க. ஐயோ, அது வந்து வேற ஜானர். அது இது அந்த அளவுக்கு எடுக்கல, எந்த சீன் பை சீன் வந்து அந்த அளவுக்குலாம் எடுக்கல. ஒரு நாள் ஒன் டைம் பார்க்கலாம், சும்மா போயிட்டு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். கீர்த்தி செட்டி வந்து கொஞ்சம் தான் போஷன், ஒரு லவ் போஷன் நல்லா இருக்கு. அந்த போஷன் நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதையா இருக்கு கதை? ஒரு ஒரு சிலையை போயிட்டு ஏமாத்திடுவாரு ராஜா கொடுக்குறன்ற பேர்ல, இவங்க போய் கண்டுபிடிச்சி போட்டு எடுத்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அது மூணு ஜென்ரேஷன்ல நடக்கும். இந்த ஜென்ரேஷன்ல ஒரு எடுத்துட்டு வருவாரு. ட்ரைலர்ல வந்து நாலு ஜென்ரேஷன் காட்டுறாரு. நாலு கேரக்டர், மூணு கேரக்டர் தானே. படம் வந்து ஃபுல்லா பாக்குறப்ப ஃபுல்லா இருக்க, படம் வந்து நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஓவரலா பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லாக், சமயம் தூக்கலாம் வரும், அதெல்லாம் வரும். மற்றபடி ஓவரலா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இது பண்ண பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. யார் பிஜிஎம் பேர் போட்டது யாருன்னு தெரியல, ஆனால் பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாத படம், ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற படம் இது கிடையாது. ஆக்சுவலாக படம் பார்க்குற எல்லாருக்கும் கனெக்ட்லாம் ஆகாது. இதன் மூலியமா நம்ம ஒரு மெசேஜா எடுத்துக்கலாம் இந்த படத்தை, ஒரு மெசேஜ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா எடுத்துக்கலாம் இந்த படத்தை. நல்லா இருக்கும் படம் பார்க்கலாம். அதாவது படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரியை அன்யூஷுவலா காட்டுவாங்க. அது எப்பவுமே வந்து கேரள சினிமாவோட ஒரு ட்ரிக் அது. ஆக்சுவலா அதே மாதிரிதான் இதுல பண்ணிருக்காங்க. டொமினோ தாமஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணும். நல்லா இருக்கு படம். படத்துல ரெண்டு டொமினோ தாமஸ்ன்றாங்க. ஆமா, தாத்தாவும் வருவாரு, அப்பாவும் ரெண்டு காலகட்டத்துல வருவார் அவர். ஆக்சுவலா நல்லா இருக்கு. ரெண்டு ரெண்டு கதாபாத்திரம், இந்த மாதிரி கதைக்கெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். தாத்தா, தாத்தாக்கு அடுத்து பேரை, ஸோ தாத்தாவோட மிஸ்ட்ரியை பேரை கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் பார்த்துருந்தா கூட இதுல வந்து இது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயத்தை அன்யூஷுவலாக காட்டுவோம். நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலா ஒரு அதே மாதிரி இதுல ரெண்டு மூணு விஷயம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் போன மாதிரி இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். நான் படம் எப்படி இல்லை, ஏறம் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு பல நூற்றாண்டுகள் முன்னாடி வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியில் உழுது, அதை வந்து ஒரு ராஜா கண்டுபிடிச்சி அந்த அதில் வந்து ரொம்ப ஒரு விலை மதிப்பு முடியாத ஒரு பொருள் இருக்கு, அதை வச்சு ஒரு சிலை மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடுறாரு. அந்த சிலையை திரும்ப இந்த ஊர் மக்கள்லேருந்து ஒருத்தர் போயிட்டு மீட்டிட்டு இவங்க கிராமத்துக்கு கொண்டு வர்றாரு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் லைனில் சொல்லியிருக்காங்க, ஒரே இடத்துல நடக்கலை, நூற்றாண்டுகளுக்கு தாண்டி தாண்டி மூணு டைம் லைனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம ஹீரோ அந்த கிராமத்தில் இருக்காரு, அவங்க அப்பா வந்து களவாணி திருடம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வாங்கியிருப்பாரு. ஸோ சின்ன வயசுலேருந்து இவரை வந்து களவாணி வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஒரு பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து ட்ராவல் ஆகுது. படத்தில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கான ஏற்ற படமே கிடையாது. தமிழ் ஆடியன்ஸில் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து கதை மூவ் ஆகணும்னு எதிர்பார்ப்போம். இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப லாகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரே மாதிரி தான் போகுது. லவ் பர்சன் கொஞ்சம் இருக்குது. ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற கதை, ஒரு திருட்டு கதை, அவ்வளோதான். ஒரு திருட்டு கதை அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆ, ஃபேமிலி ஆடன்ஸ் தான். சும்மா ஒன் டைம் பார்க்கலாம். ஆ, நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது? ஐயோ, அந்த பாட்டெலாம் அந்த அளவுக்குலாம் நம்ம கேட்கல, ரிப்பீட்டடாக கேட்குற பாட்டு அந்த பரவாயில்ல. சும்மா பார்க்கும்போது பிஜிஎம் கூட சேர்ந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஐஸ்வர்யா ரஜேஷா கீர்த்தி செட்டியா? ஐஸ்வர்யா இல்லை, ஏங்க தப்பா கேட்குறீங்க? ஏன்னா நானும் ரிவ்யூ வரதான், நானும் ரிவ்யூ தான் போடணும். ஸோ ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்ப மேக்கிங்காக பார்க்கலாம். மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ ரேட்டிங்? என்னோட ரேட்டிங்னா ஒரு 5க்கு வந்து 2.5. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இல்லை, அப்படி மலையாள படம் ஜானரே கிடையாது, வித்தியாசமாக தான் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம் ஜி. நம்ம எல்லா படம் தான் பார்க்கறோம்ல, இது வரைக்கும் 2D-ல படம் நீங்க பாத்துட்டீங்க, 3D-ல பார்க்குற அளவுக்கு ஒருத்தருக்கு இல்ல ஜி. VFX கொஞ்சம் மொக்க தான். VFX வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல போய் சிலையை கண்டுபிடிக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2000-ல பண்ண சீன் மாதிரி தான் இருக்கும். VFX மொக்க தான். சினிமாட்டோகிராஃபர் ஆ சமயம் பண்ணியிருக்காரு. ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கும், கேமராங்கள் எல்லாமே நல்லா இருக்கும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து மின்னல் முரளி படம் பார்த்துருக்கோம். ஆமாம், அது மாதிரி பேஸ்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு சர 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 இல்லை, அதே மாதிரி தான் இருக்கும். அந்த இங்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பார். மேஸ் ரன்னர் பார்த்துருக்கீங்களா இங்கிலீஷில்? அந்த மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருப்பார் படம் ஃபுல்லாக. அந்த தீஃப் கேரக்டர் வரும்போது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். கனெக்ஷன் தான் நல்லா தான் இருக்குது. ஃபைவ் ஸ்டார் எவ்வளோ? 3.5 கொடுக்கல. ட்ரைலர்ல நம்ம பாக்குறப்போ மூணு கேரக்டர் நாலு கேரக்டர் இருந்தாங்க. ஒரே ஒரு கதாபாத்திரத்தை வந்து வேற வேற மாதிரி சித்தரிச்சு காமிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. மின்னல் முரளி மாதிரி இருக்கனா அதுல? நம்ம ட்ரைலர்ல பாக்குறப்ப அந்த ஜோன் வந்து மின்னல் முரளி மாதிரி இல்ல. இதுல வந்து ரெண்டு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அப்பாவை விட பையன் நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு லைட்டான ஒரு அரசியல் ஒன்று பேசியிருப்பாங்க உள்ள. ஆக்சுவலா பார்க்கலாம் அந்த அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து சாதாரண ஒரு மக்கள் பண்ணா அது திருட்டு,
இதே வந்து ஒரு ராஜா ஒரு அரசன் அப்படி பண்றான் அப்படின்னாக்கா ராஜதந்திரம் அப்படின்னு மாத்திடுறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், இப்ப இருக்க காலகட்டத்தை கூட அது கனெக்ட் ஆகும். அந்த மாதிரிதான் காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பசில் சால்வ் பண்ற மாதிரிலாம் ரெண்டு மூணு சீன் இருக்க படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலா இது என்ன மாதிரி ஜேர்னர் படம்? ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா, ஒரு ஒரு இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு புராணங்களை பேஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இப்ப இருக்க நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னமும் மக்கள் வந்து கல்லல கும்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி உள்ள காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த நீங்க அந்த ஃபாரஸ்ட் செட்டப்பாக இருக்கட்டும், ரெண்டாவது ஒரு அரண்மனை செட்டப்பாக இருக்கட்டும், எதுவுமே செட்டு மாதிரி நமக்கு தெரியல, ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து நைட் டைம்லயே ஷூட் பண்ணதுனால நமக்கு அது நல்லா தெரியுது. ஸோ அது ஒன்னு. ரெண்டாவது விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதர் லாங்குவேஜோட சினிமாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்கு. அந்த பாட்டெல்லாம் கிளைமேக்ஸோட ஒரு சாங் ஒன்று இருக்கும் ஆக்சுவலா, அது சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. அது ஒன்று நீங்க நோட்டீஸ் பண்ணோம். சினிமாட்டோகிராஃபி சூப்பரா மாதிரி எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு பார்ட் மட்டும் எனக்கு ஒரு மிஸ்டேக்காக தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல வந்து கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் சொல்லணும், ஒரு தலை போற பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு ஃபைட் ஒன்று வருது ஆக்சுவலா. அந்த ஃபைட்ன்றது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மேடையில் ஒரு ஃபைட் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க ஆக்சுவலா. எங்க ஊர் சார்பாக நீ கலந்துக்கும் அப்படின்றாங்க. அதை வந்து இன்னும் பிரியரா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது. இன்கேஸ் இஃப் ஐம் டேரக்டர் அப்படின் போது நான் என்ன பண்ணிருப்பேன்னா, அதுல அவர் ஒரு டிமாண்ட் ஒன்று வைப்பார், எங்களை வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்றது, எங்க அம்மா கோயிலுக்குள்ள வரணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது அவருக்கு ஒரு டிராப் இருக்கு, இப்போ நீ இந்த ஒரு மிஷன் உனக்கு இதை நீ முடிக்கலாம், நீ தான் திருடன் ஆயிடுவே அப்படின்றாங்க. ஆல்ரெடி ஒரு மேல இருக்க திருட்டு பட்டத்தை இவர் வந்து இது பண்ணி ஆகணும், ஏன்னா தாத்தா திருடன் போது பேரனும் திருடன் ஆகிறோம். ஸோ இந்த திருட்டு பட்டத்தை கழிக்கணும் போது இந்த இடத்துல அந்த ஃபைட் வேணாம், இப்போ இன்னும் நாலு அன்னைக்கு கோயில் திறக்கிறாங்கன்னு போது இந்த டைம்ல அந்த ஃபைட் அது வேணாம் அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த இடத்துல மட்டும் பட் அதையுமே அதுக்கப்புறமா ஒப்பிடுறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உட்காந்து எவன் மிஷன் கொடுக்குறானோ அவனே உட்காந்து உனக்கு டைம் இல்லைன்னு போது இவன் தோத்துருவான் அந்த இடத்துல, அதுவும் அப்படியே ஒப்பேத்திட்டு போயிட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் பிரியரா நல்லா இருக்கும், கொஞ்சம் கூஸ் பம்ப் சீனா இருந்திருக்கும். என்டையர் மூவியுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா, நல்ல ஒரு ஜானர்ல படம் எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் இந்த லென்த் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். படத்துல இவங்க காமிச்ச ஒரு ஒரு மெட்டீரியலுமே ஒரு ஒரு கதாபாத்திரமாக படத்துல வர்றது நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு, மியூசிக் எக்ஸலண்டா இருந்துச்சு. தான் சொன்னேன், ஒரு அதர் லாங்குவேஜ் சினிமாவோட பாட்டை தமிழ் டப்பிங்ல கேட்கும் போது நல்லா இருக்கு, அப்படின்னா பாத்துக்கோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் இருக்குன்னு. மியூசிக் சூப்பரா இருக்கு படத்துல, சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருந்தது, டொமினோ தாமஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு, எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி, பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைன். ஒரு யூஷுவல் முதல் ஒரு மணி நேரத்துல நம்ம பார்க்கும் போது ஒரு யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான், என்ன பண்ண போறோம் அடுத்து இதான பண்ண போறோம்னு நினைப்போம், ஆனா நம்ம நினைக்கிறதுக்கு அது வேற ஒன்னு இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்கலாம். படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு கொடுக்கு? 10 மார்க் தரலாம். அவங்க வந்து கொஞ்சம் ஆக்சன் பிளாக் எல்லாம் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஷாட்ல அந்த பிரம்மாண்டம் இருந்தாலும் அந்த ஸ்லோனஸ் அந்த இருக்கறனால நம்மளால வந்து பார்க்க முடியல. படத்துல பிஜிஎம் ட்ரைலர் பார்த்து வந்து அதை பாத்துறீங்க, ட்ரைலர் பாக்குறப்ப ஒரு படம் இப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அதுக்கு ரெண்டு ட்ரைலரும் படமும் வந்து நம்மளுக்கு லிங்க் ஆரமா தான் இருக்கு. பட் ட்ரைலர் வந்து அவங்க ஷார்ப்பா கட் பண்ணிருந்தாங்க, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லேக் தெரியல. படம் வந்து அந்த லேக் ஃபுல்லா தெரியுது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நம்மளால ஒரு விஷயம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பாக்குறோம்னு வச்சுக்கலாம், தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா ஓகே இந்த விஷயம் எனக்கு ஏறிடுச்சு மைண்ட்ல, அடுத்த என்ன விஷயம் அடுத்த என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான் நம்ம மைண்ட் தேடும் அடுத்த விஷயத்த. அடுத்த விஷயம் அங்கே வரலன்னோடனே நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதுதான் இந்த படத்தில் ப்ராப்ளமாக இருக்கு, ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக இருக்கிறோம். படம் என்ன ஜேனரா? இது ஒரு ப்ராப்பர் ஜேனர் இல்லைங்க, இது ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஒரு என்ன திருட்டு பட்டம் சம்மந்தம் போயிட்டுருக்கிற வந்து ஹீரோ. ஸோ அவன் அவன் குடும்பம் அவங்க அம்மா வந்து இது இதை பற்றி போயிட்டுருக்கு, இன்னொரு சைடில் அவன் போய் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கான். இதை தாண்டி வந்து அந்த ஒரு லேம்பை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அட்வென்ச்சர் போகுது. ஸோ இந்த ஒரு நார்மலான ஒரு கதையும் போது இன்னொரு சைடில் அட்வென்ச்சரும் போது இன்னொரு சைடில் சின்னதாக வந்து ஒரு ஜாதி பிரச்சனையும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் ஜானரில் போல, மலையாள சினிமா யூஸ்வலாக ஒரு ஜானர் எடுத்துட்டாங்கன்னா ப்ராப்பர் சிங்கிள் ஜானரில் போவாங்க. இந்த படத்தில் ஜானர் வந்து அங்கங்கே தாவுது, நிறைய இடத்துல அட்வென்ச்சர் மாதிரி போகுது. அட்வென்ச்சருமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால பொதுவாக அட்வென்ச்சர்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரசித்து பார்க்கலாம், ஸ்லோவாக இருக்கனால நம்மளுக்கு அதையும் வந்து ரசிக்க முடியல. உடனே ஹீல் பண்ணிரும், நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து அந்த சிலைக்கு உண்டு. அந்த சிலையை தேடிதான் அந்த படம் வந்து பேஸ் ஆகி போயிட்டு இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்கு. மியூசிக் வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கலாம். ஓவராலாக படம் வந்து லேக்குங்கிறது தான் படத்தோட பெரிய ஒரு மைனஸ். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படம் கிடையாது அவ்வளோ. அப்போ ஸ்டோரி நல்லா இருக்கா படத்துக்கு? ஸ்டோரி இன்னொன்று அது சிங்கிள் ஜானரில் போயிருந்தா பரவாயில்ல, அவங்க ஸ்டோரியை வந்து மாற்றி மாற்றி தான் போயிருக்காங்க. இன்னொன்று அது நம்மளுக்கு பேஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது நம்மளால உட்காந்து அந்த ஸ்டோரி கூட இன்வால்வ் ஆகவே பார்க்க முடியல.
படத்துக்கு 5 ஸ்டார் கேளுங்க. இது ஒரு 1.5 out of 5 கொடுக்கலாம். 1.5. அதாவது நீங்க ஒரு தமிழ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொன்னீங்கனா அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ப்ராபபிலி ஒரு மலையாள சினிமா மலையாள ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்கனா அவங்க ப்ராபபிலி பெட்டரா ரேட் பண்ணுவாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஏத்த ஒரு படம் கிடையாது. படம் இங்க 3D ரிலீஸ் ஆல இது புக் மை ஷோல இருந்துச்சு, பட் இங்க வந்து கேட்கும் போது இல்லைன்றாங்க. படம் ஓப்பனிங்ல ஒரு ஷாட் வருதுங்க, அந்த ஆசைட் வந்து உளுறது. எண்டிங்ல வந்து திரும்ப வந்து ஒரு வேற கிரகம் கனெக்ட் ஆகும் போது ஒரு ரெண்டு ஷாட் வச்சிருக்காங்க. அந்த ரெண்டு ஷாட் மாத்திரம் தான் ஒரு 3D க்கான ஷாட்டு. படத்துல எங்கேயுமே 3D க்கான ஷாட் எங்கேயுமே கிடையாது, வேற எங்கேயுமே.